ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லத்தாஸ் கைமனம். நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி இந்த சின்ன ஹேர்பினை வச்சு நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் புதுமையான டிப்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இது வந்து நிறைய நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான். நிறைய ஹேர்பின்ஸ் வந்து நமக்கு வேஸ்ட்டாக கூட தூக்கி போடுவோம், அதெல்லாம் கூட நம்ம இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் ஸோ இந்த மாதிரி நான் வந்து நல்ல கிளிப்ஸாக எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட போகிற கிளிப்ஸையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம சாமி படத்துக்கு மேலே இந்த மாதிரி விரிஞ்சு போன கிளிப்ஸை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை தூக்கி போட தான் நம்ம கண்டிப்பாக செய்வோம். ஸோ அதை மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மேலே நீங்கள் மாட்டி விட்டுட்டிங்கன்னா இப்போ வந்து இதில் வந்து நம்ம பூ வந்து வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த படத்தில் வந்து எனக்கு பூ வைக்கிறதுக்கான சின்ன அணி கொடுக்கலை. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி படங்கள், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷீட்ஸ் ஆஃப் பேப்பரில் வந்து நம்ம சாமி படம் வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த ஹேர்பினை குத்திக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து பூ வச்சுக்கலாம். ரெண்டு சைடு நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரெண்டு சைடுமே பூ வச்சுக்கிட்டு ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செலஃபன் டேப் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி பெரிய செலஃபன் டேப்பில் நம்ம வந்து எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்கே வந்து எண்ட் பண்ணுறோங்கிறதே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம தேடி தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம முடிக்க போகிற டைமில் ஒரு சின்ன ஹேர்பினை இந்த மாதிரி வந்து அந்த செலஃபன் டேப்போடு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுட்டோன்னா அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். திருப்பி நம்ம முடித்த பிறகு நம்ம இதே மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு டைமும் சேவ். இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மாடியில் துணி காய போடும் போது நீங்கள் என்ன தான் வந்து கிளிப்பு போட்டிருந்தாலும் அது வந்து இந்த மாதிரி சுருங்கிட்டு வந்துடும். நீங்கள் ரெண்டு சைடு போட்டால் கூட உங்களுக்கு வந்து காற்றுல வந்து அது சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இந்த ஹேர்பின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அதில் வந்து நல்ல கார்னரில் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போனா வந்து இந்த ரெண்டு கார்னர்லேயும் நம்ம இந்த மாதிரி போடுறப்போ இது வந்து இந்த துணி வந்து சுத்தமாக நகராமல் அப்படியே நம்ம போட்ட இடத்துல என்ன எப்படி விரித்து போட்டோமோ அதே மாதிரியே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா இந்த கிளிப் வந்து நீங்கள் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணணும். நம்ம பாதியில் வந்து ஹேர்பினை வந்து விட்டுட்டு போயிடக்கூடாது. இந்த மாதிரி ஃபுல் ஹேர்பின் வந்து அதோட ஹெட்டு வரைக்கும் வந்து ஃபுல்லாக உள்ள செக்யூர்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த பார்த்திங்களா எவ்வளோ இழுத்தா கூட அது ஜஸ்ட் மூவே ஆகலை. ஸோ அந்த மாதிரி ரொம்ப உங்களுக்கு செக்யூர்டாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு விஷயம் அதில் என்னென்னா வந்து நீங்கள் ஹேர்பின் போடுறப்போ அந்த ஃபுல் ஹேர்பின் வந்து அதில் வந்து உள்ளே ஃபுல்லாக என்ட்ராக இருந்தால் தான் வந்து அந்த துணி வந்து உங்களுக்கு நகராமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப் வந்து நம்ம யூஸ்வலாக கிளிப்ஸ் பத்தலை, நமக்கு நிறைய போடுற டைமில் வந்து கிளிப் பத்தலை அப்படிங்கும் போது கூட இந்த மாதிரி நம்ம ஹேர்பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக நான்வெஜ் வந்து ஃப்ரை பண்ணுவோம். அதுவும் எஸ்பெஷலி வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணும் போது ஹோல் வீட்டுக்கு வந்து அந்த ஃபிஷ் ஃப்ரையோட ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து நான் பக்கத்தில் லைட் பண்ணி வச்சுடுவேன். நீங்கள் கேண்டில் லைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு வந்து கிச்சன்லேயே வந்து ஸ்மெல்லே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ வீட்டு ஃபுல்லாக அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் வந்து வராமல் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப நியூட்ரிஷ்னல் ரிச்சான அடைன்னு சொல்கிறத விட அதை விட ரொம்ப ஒரு ஹெல்த்தியான அடைன்னு சொல்லலாம். இங்கே வந்து கடலைப்பருப்பு ஒரு 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அது கூட 1/4 கப் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 கப் அளவு பாசி பருப்பு. இதோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் நான் இங்கேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை கொண்ட கடலை எடுத்திருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோயாபீன். சோயாபீன் வந்து ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஸோ சோயாபீன் வந்து ஒரு 1/4 கப் வந்து நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த நம்ம சோக் பண்ணக்கூடிய இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து கருப்பு சென்னா வந்து இங்கே எடுத்திருக்கேன். அது ஒரு 1/4 கப் ஒரு கருப்பு சென்னா. அதுக்கப்புறமா இட்லி அரிசி. இட்லி அரிசி வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு இட்லி அரிசி. நீங்கள் அரிசியே சேர்க்க வேண்டாம்னு நினச்சா கூட அதை நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு, 1/4 கப் கூட கிடையாது, 1/8 கப் ஆஃப் உளுந்து எடுத்து இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம ஜஸ்ட் 2 தண்ணி மாற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் இருக்க டர்ட்லாம் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு 5-6 hours வந்து இதை நல்லா நம்ம வந்து சோக் பண்ணிக்க போகிறோம். ஸோ சோக் பண்ணுற டைம்லே வந்து ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5-6 காஞ்ச மிளகாயும் சேர்த்தே நான் இது கூட சோக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு 6 hours நல்லா சோக் ஆகிருக்கு. இல்லைன்னா நீங்கள் நைட்டு படுக்கிறப்போ நீங்கள் இதை சோக் பண்ணி வச்சுட்டு காலையில் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நியூட்ரிஷ்னல் ரிச், ஒரு மல்டி விட்டமின் அடை அப்படின்னு சொல்லலாம். அடையை விட இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அடை வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் ஆட் பண்ணியிருக்க சென்னாஸ்லாம் வந்து இதை வந்து ஒரு பயங்கர சாஃப்டாக்கிடும். இப்போ நான் வந்து அந்த காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் 1 துண்டு இஞ்சி,
அது கூட கருவேப்பிலை. கருவேப்பிலை நம்ம யூஸ்வலாக மேலே வந்து கட் பண்ணி சேர்த்தோன்னா பசங்க வந்து எடுத்து வெளியே வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது அது வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். ஸோ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு, ஹாஃப் டீஸ்பூன் சீரகம், அதையும் ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு பல்ஸ் கொடுத்துருக்கேன். அது ஜஸ்ட் பல்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளோட அடைக்கு. இது நார்மல் அடை மாதிரி இருக்காதுங்க, உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி புதினா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ பாதி அளவுக்கு நம்ம ஊற வச்ச அந்த மிக்சர் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மொத்தமாக எல்லா மிக்சரையும் ஆட் பண்ணி நல்லா வந்து கோஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதை ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா நல்லா இருக்காது, கொஞ்சம் பரப்பரன் அடை கன்சிஸ்டன்சியில் தான் அரைச்சி நம்ம எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லத்தையும் ஒரே மிக்சியில் ஆட் பண்ணிட்டோட அது ஈவனாக மிக்ஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் நிறைய வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்ட் பார்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் குறை குறைன்னு அரைச்சி இது நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப திக்காக அடை மாதிரி ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க, நல்ல மெலிசா தோசை மாதிரியே ஊற்றலாம். ஆனால் தோசை அளவுக்கு தின்னாக வராது, கொஞ்சம் அதை விட ஒரு கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் கொத்தமல்லி நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயமும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி நம்ம வந்து இப்போ நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இது வந்து அயன் பேன்லேயும் ஊற்றலாம், நான்ஸ்டிக்லேயும் ஊற்றலாம், நல்லா கொஞ்சம் தின்னாவே ஊற்றலாம். நீங்கள் கொஞ்சம் மாவு தண்ணியாக கொஞ்சம் கரைச்சிக்கோங்க, ரொம்ப திக்காக வைக்கணும்னு இல்லை, அதுக்குன்னு ரொம்ப தின்னாவும் கரைச்சிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு மீடியம் ஒரு தோசை கன்சிஸ்டன்சிக்கே நம்ம வந்து இதை வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது நம்ம அடை மாதிரி ரொம்ப ஹெவியாக இருக்காது, ப்ளஸ் நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை நியூட்ரிஷனும் இதில் ஒரு ரெண்டு அடை நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஃபில்லிங்காகவும் அவ்வளோ நியூட்ரிஷன் ரிச்சாகவும் நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் நான்ஸ்டிக்லேயே ஊற்றி காட்டுறேன். நல்லா கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கோங்க. தோசை தவாலையும் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கோங்க. நல்லா அது ஹீட் ஏறினதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு கிறிஸ்பி டெக்ஸ்சர் கிடைக்கும் உங்களுக்கு இந்த அடைக்கு. வெளியே கிறிஸ்பாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இது கூட கார சட்னி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இவ்வளோ நியூட்ரிஷன் ரிச்சாக நம்ம அடையை விட இன்னுமே பெட்டரான இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்கும், ப்ளஸ் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இது கூட நீங்கள் கார சட்னி இல்லைனா பூண்டு சட்னி இதெல்லாம் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பூண்டு சட்னியோட ரெசிபியும் என்னோடய வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் வந்து அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சட்னிஸ் இந்த மாதிரி நிறைய பிரேக்ஃபாஸ்ட் டிஷ்ஷஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் இருந்தால் செக் அவுட் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை வீடியோ. தேங்க்யூ.